ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா வெஜிடேரியன் தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் 250 கிராம்ஸ் துவரம் பருப்பும் அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புளி சேர்த்து பண்ணுற எல்லா சமையலுக்குமே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகமும் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி 2ம் நம்ம நார்மல் சில்லி 5ம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் வந்து 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணுறதுக்காக ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனில் நமக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, நான் வந்து மாங்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் இது 3 எடுத்திருக்கேன். இது 3ம் தான் இந்த தால்ச்சா சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை லைட்டாக வேக வச்சுக்கோங்க தண்ணியிலையே. ஒரு 1/2 வெந்தால் போதும். நம்ம வெந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 பண்ணதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம புளித்தண்ணி வந்து நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். குழம்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா புளியை வந்து நீங்கள் தண்ணியாக கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா காய் வெந்து வர வரைக்கும் கொதிக்க வச்சா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த சாம்பாரை நம்ம 2 டைப்பாக தாளிக்க போகிறோம். ஒன்று வந்து நார்மல் சாம்பார், அதுக்கு வந்து நம்ம எப்போதும் போல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம பாதி குழம்புல நார்மலாக சாம்பார் இப்படி வைக்கிறது இந்த மெத்தட் தான். நம்ம வந்து தால்ச்சா சாம்பாராக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 1 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 பிரியாணி இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஆனியன் தாளிக்கணும். வெங்காயம் தாளித்து நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் குழம்பு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுலேயே நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே இதோட டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.